பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் இந்தியா உலகின் 5 பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக மாறியுள்ளது என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் கம்பன் விழாவை தொடங்கி வைத்த ஆளுநர் கம்பனில் இலக்கிய ஆதிக்கம் என்ற நூலையும் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீண்டு வந்துள்ளதாக கூறினார். நரேந்திர மோடியின் ஆட்சியில் பொருளாதாரம், மருத்துவம் போன்ற துறைகள் வளர்ச்சி அடைவது போல ஆன்மீகமும் வளர்ந்து வருவதாக குறிப்பிட்டார். வால்மீகி சமஸ்கிருதத்தில் எழுதிய ராமாயணத்தை கம்பர் தமிழில் எழுதி மக்கள் அனைவரையும் படிக்க வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். ராமர், சிவபெருமான், அப்துல் கலாம் போன்றவர்களுடன் தொடர்புடைய ராமேஸ்வரம் முக்கிய ஆன்மீக தலமாக திகழ்வதால் வாழ்நாளில் ஒருமுறையாவது இங்கு வந்து செல்வதை மக்கள் தங்கள் கடமையாக கொண்டிருப்பதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி கூறினார். And the world knows that within next few years we will be the third largest economy. முன்னதாக ஆளுநர் ஆர் என் ரவி ராமநாதபுரம் மாவட்டம் குந்துக்காலில் உள்ள விவேகானந்தர் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாறு குறித்த கண்காட்சியினை பார்வையிட்டு மாணவர்களிடமும் உரையாற்றினார். இதனிடையே தேவேந்திர சேனா சமூக மற்றும் கலாச்சார அறக்கட்டளையின் பிரதிநிதிகள் ராமநாதபுரத்தில் ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். அதில் தங்களது சமூகத்தை பட்டியலினத்திலிருந்து விடுவித்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனா்.